ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாபட்டோரியம். இந்த வீடியோவில் நம்ம என்ன ஜாப் பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஒரு ஜாப் ஃபேர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸ்க்காக இந்த ஜாப் ஃபேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டிஎன் ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து. ஸோ அது எங்கே நடக்க போகுது, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்கெலாம் டீச்சர்ஸ் வேகன்சி இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு முழுசாக தெரியணும்னா கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் முழுசாக புரிய வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போன்ற வேலை வாய்ப்பு தகவல்கள் உங்களோட மொபைலுக்கோ அல்லது டெஸ்க்டாப்க்கோ உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஜாப் ஃபேருக்குள்ளே போய் பார்த்துருவோம். இந்த ஜாப் ஃபேர் பார்த்தீங்கன்னா யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசோசியேஷன் இருக்குது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் ப்ரைவேட் ஸ்கூல் மொத்தமாக சேர்ந்து வந்து ஒரு அசோசியேஷன் மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு மெகா ஜாப் ஃபேர் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த பேண்டமிக்கில் வந்து நிறைய டீச்சர்ஸ்க்கு வந்து வேலை இல்லாமல் போயிட்டாங்க. அதே மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம், அந்த ஆன்லைன் கிளாஸஸ், இந்த விஷயங்கள்னால நிறைய டீச்சர்ஸ் வெளியில் போயிட்டாங்க. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ்க்கு வந்து டீச்சர்ஸ் ஓப்பனிங் தேவைப்படுது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒட்டு மொத்தமாக இருக்க டீச்சர்ஸ் பிரின்சிபல்ஸ்லாம் வந்து ஒரு ஜாப் ஃபேர் மாதிரி நடத்தி டீச்சர்ஸை ரெக்ரூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காங்க. ஸோ அந்த ஜாப் ஃபேர் தான் நடக்க போகுது. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி ஜூலை மாதம் நடக்க போகுது. ஓகேங்களா, டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் இந்த ஜாப் ஃபேர் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது யார் பார்த்தீங்கன்னா, மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே அட்டன் பண்ணலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதேமாதிரி 35 வயசுக்கு குள்ள இருக்கவங்க வந்து நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக இந்த வேலை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா யார் இதுக்கெலாம் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா, யூஜி பிஜி முடிச்சுட்டு வித் ஆர் வித்தவுட் பிஎட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த ஜாப்க்கு தாராளமாக எலிஜிபிள். அண்ட் ஃபைனல் இயர் எம்ஏட் பிஎட் படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து இந்த ஜாப் ஃபேரை அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இப்போ ஓப்பனிங் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ், இங்கிலீஷ், காமர்ஸ், ஜுவாலஜி, பாட்டனி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ், பயாலஜி, எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸ், ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியோகிரஃபி, அக்கௌண்டன்சி. ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பனிங் போயிட்டுருக்கு. ஸோ இந்த சப்ஜெக்ட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் கரஸ்பாண்டன்ஸ்லாம் வருவாங்க நிறைய டிஎன் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லேருந்து. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்ஸ்க்குலாம் வந்து உங்களை ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்பெஷல் டீச்சர்ஸ்க்கும் இங்கே ஓப்பனிங் போயிட்டுருக்கு. யோகா, ஹிந்தி, பிஇடி, மியூசிக், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், இவங்களும் வந்து இந்த ஜாப் ஃபேரை தாராளமாக அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த ஜாப் ஃபேர் அட்டன் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்டேட்டட் ரெசியூமே எடுத்துக்கோங்க. ஒன்று எடுத்துக்காதீங்க, ஒரு 5-6 எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய ஸ்கூல்ஸ் வரும் இல்லையா. ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஸ்கூல் ப்ரிஃபர்டோ அந்த ஸ்கூலில் வந்து நீங்கள் போய்ட்டு தாராளமாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் கையில் ரெடியாக வச்சுக்கோங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படி அப்ளை பண்ணும் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அதாவது டிஎன் ப்ரைவேட் ஸ்கூல் அசோசியேஷனோட வெப்சைட் இருக்குது, அங்கே போய் நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும் உங்களை. ஸோ அது அந்த ஒரு லிங்க் வந்து நான் இந்த பேஜுக்கோட லிங்கில் கொடுக்குறேன். இந்த பேஜோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை லிங்க்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்கும். படிச்சுட்டு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்னு இருக்குங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை வந்து அந்த ப்ரைவேட் ஸ்கூல் சைன்அப் பேஜுக்கு கூட்டிகிட்டு போகும். ஓகேங்களா. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேர், மொபைல், இமெயில் எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணி பாஸ்வேர்ட் கொடுத்து ரெஜிஸ்டர் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கிடச்சிடும். ஓகேங்களா. யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் வந்து ஃபார் டீச்சர்ஸில் போய்ட்டு லாகின் பண்ணிங்கன்னா லாகின் ஆகிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அதாவது நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறமா லாகின் பண்ணவொடனே கேட்கும். ஸோ லாகின் பண்ணிவிட்டு அதையும் ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் என்றைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி 7ஆம் தேதி, ஐ மீன் 7ஆம் மாதம் வந்து இந்த அட்ரஸ்க்கு போய் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். பிஷப் ஹெபர் காலேஜ், வயலூர் ரோட், திருச்சி. ஸோ இதுதான் வந்து அந்த ஜாப் ஃபேர் நடக்க போகிற லொக்கேஷன். ஸோ இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இது சம்மந்தமாக கீழே 3 காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும், அதாவது எந்த ஸ்கூல்ஸ்லாம் வரும், எந்தெந்த இடத்துல ஒர்க் இருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டவுட்ஸ்லாம் நீங்கள் கிளாரிஃபை பண்ணணும்னா இந்த 3 நம்பரை தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். ஸோ காண்டாக்ட் பண்ணி ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, நடக்க போகுதா நடக்கலையா, இல்லை டேட் ஒத்தி வைக்கிறாங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த நம்பர்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த ஜாப் ஃபேர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாராவது டீச்சர்ஸ் ஜாப்ஸ் தேடிட்டு இருந்தாங்கன்னா, இல்லை வந்து படித்து முடிச்சுட்டு ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வீட்டில் இருப்பாங்களே, சும்மா நான் வந்து ஜாப் போகணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நிறைய பேர் வேலை இல்லாததுனால ஜாப் போகணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க.
கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வேறு எதையோ ஷேர் பண்ணுறோம், ஸோ நல்ல விஷயங்களும் பகிர்வோம். அண்டு நான் வேறு வீடியோவில் ஒரு சூப்பரான ஜாபோடு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், சியர்ஸ்.